ஒரு மனிதனுக்கு ஒரு மாவீரனுக்கு வீர வணக்கம் என்று வரலாறு பகிரப்பட்டுக் கொண்டே இருந்தது. யார் இந்த அழகுமுத்துக்கோன் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் அதிசயித்து பார்த்தார்கள். தமிழ் என்ற உணர்வோடு இருக்கிற பலரும் அழகுமுத்துக்கோனுடைய வரலாற்றை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். யார் இவன் என்று தேடி பார்க்கிற போது கிடைத்த வரலாறு அத்தனை பிரமிப்பானதாக இருக்கிறது. இந்த வரலாறு எல்லாம் 1750களில் நடக்கிற வரலாறாக இருக்கிறது. 1600 வெள்ளைக்காரன் இந்தியாவுக்குள் வருகிறார். 1750களில் திருநெல்வேலி சீமையில் இந்த வரலாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த அழகு முத்துக்கோன்? எட்டயபுரத்தில் இருந்து இந்த மண்ணை மீட்க வேண்டும் என்ற விடுதலை வேட்கையோடு இருக்கிற போது வெள்ளைக்காரர்கள் வந்து கப்பம் செலுத்த சொல்லி கேட்கிறார்கள். முடியாது என்று மறுக்கிறான் அழகு முத்துக்கோன். அழகு முத்துக்கோன் தன்னுடைய படை வீரர்களோடு 3 முறை போரிட்டு வெள்ளைக்காரர்களை விரட்டி அடித்து வென்றெடுக்கிறான். 3 முறையும் வெள்ளைக்காரர்கள் தோற்று போய் அழகு முத்துக்கோனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.